பார்ட் ஒன்னோட எண்டில் நம்மளோட கை தேர்ட்காக எப்படியாவது அந்த டிவிடியை ஏலத்தில் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் கிட்ட செமையாக காம்படிட் பண்ணி 10,000 பாட்க்கு அந்த டிவிடியை ஏலத்தில் எடுப்பான். அதை கொண்டு வந்து நம்மளோட தேர்ட் கிட்ட கொடுப்பான். பட் நம்மளோட தேர்ட், இது எதுக்கு நீ என்கிட்ட கொடுக்குற, இது நீ உனக்காக தானே வாங்கின அப்படின்னு சொல்ல, நம்மளோட கை இல்லை இதை நான் எனக்காக வாங்கலை உனக்காக தான் வாங்கின அப்படின்னு சொல்கிறான். பட் நம்மளோட தேர்ட், நீ இதை எனக்காகலாம் வாங்கலை, நீயும் டைப்பு காம்படிட் பண்ணிக்கிட்டீங்க, அதில் நீ வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீ இதை ஏலத்தில் எடுத்த அப்படின்னு சொல்லி அவன் டோட்டலாக ரெஃப்யூஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறான். இவன் அந்த டிவிடியை அப்படியே கீழே போட்டுடுறான். ஓகே நான் 10 வரைக்கும் எண்றேன், அது வரைக்கும் நீ எடுத்துக்கிட்டா எடுத்துக்கோ அப்படின்லாம் இதை நான் இங்கேயே விட்டுட்டு போயிடுவேன், இதுக்கு எந்த ஒரு வேல்யூமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கை சொல்ல பார்த்தா நம்மளோட தேர்டுக்கு ஒரு கால் வருது. நம்ம டைப் தான் கால் பண்ணியிருப்பான். இவன் கால் அட்டன் பண்ணிவிட்டேன் சரி உன்னை அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். நம்மளோட கை அங்கேயே நின்று 1, 2, 3 கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பான். அவனோட ஹோப் அப்படியே சுத்தமாக லாஸ் ஆகிற மாதிரி நம்மளோட தேர்ட் அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவான். இங்கே நெக்ஸ்ட் சைன் நம்மளோட போனோட கஃபேல காட்டுறாங்க. நம்மளோட கை தேர்ட்காக ஆக்ஷனில் எடுத்து அந்த டிவிடியை கொண்டு வந்து நம்மளோட போன்கிட்ட கொடுக்குறான். இது என்னோடய கஃபேல வச்சுக்கோ, யாராவது ரெண்ட்டு கேட்டாங்கன்னா கொடுத்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்ம போன் என்னடா உனக்கு பைத்தியமாக இதை 10,000 பாட் கொடுத்து வாங்கியிருக்க, இது எதுக்கு நீ ரெண்ட்டு கொடுக்குற, நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, நம்மளோட கை நான் சொன்னதை செய் இப்போ என்கிட்ட அதை கொடுக்காத நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக அவன்கிட்டே தூக்கி போடுறோம். நம்மளோட கை நான் தேர்ட்காக தான் அந்த டிவிடியை வாங்கிட்டு வந்தேன், பட் அவனே வேண்டாம் தூக்கி போட்டு போயிட்டான், இப்போ அதை வச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளோட டூவும் போனோம், உன்னோட திங்ஸ் அவன் நிறைய தடவை யூஸ் பண்ணாமல் தூக்கி போட்டிருக்கான், அப்போல்லாம் நீ கோவப்பட்டதே இல்லை, வழக்கமாக நீ பொண்ணுங்க தூக்கி போட்டால் தான் கோவப்படுவேன், இப்போ என்ன இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளோட கை இப்போ தான் அவன் மனசை திறந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறான். எனக்கு தேர்டு பிடிச்சிருக்கு, எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல, இவனுங்க ரெண்டு பேரும் அப்படியே வரைஞ்சி போயிடுறானுங்க. பார்க்கலாம் நம்மளோட ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட் மேலே எந்தளவுக்கு லவ்வாக இருக்க போகிறான், எந்தளவுக்கு அதை ஸ்ட்ராங்காக கன்ஃபர்ஸ் பண்ண போகிறான் அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சீரீஸ். நான் உங்கள் தாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தியரி ஆஃப் லவ் எபிசோட் 7 பார்ட் 2 கண்டினியூஷன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னோடய ஃப்ரெண்ட் டான்கிட்ட பேசும்போது அவன் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், நீ தெரிக்கிட்டு இருக்க எல்லா கேள்விகளுக்கான பதில் கிடைக்கிற ஒரே ஒரு இடம் உன்னோட ஃப்ரெண்ட் தேர்ட் அப்படின்னு அவன் என்கிட்ட சொன்னான். பட் இது வரைக்கும் நான் ஒரு பசங்களை கூட டேட் பண்ணதே இல்லை. இது வரைக்கும் எப்பவுமே என்னோடய லைஃப்பில் நான் பொண்ணுங்களை மட்டும் தான் டேட் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் தேர்ட் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல, இது வரைக்கும் இவன் சொன்ன எல்லா விஷயமும் ஸ்டில் என்னை குழப்பிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நடந்த விஷயம், நான் கொடுத்த டிவிடி அவன் எப்போ தூக்கி போட்டுட்டு போனானோ, உண்மையாகவே எனக்கு அவன் மேலே என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் முழுசாக இப்போ தான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு அவன் மேலே உண்மையாகவே இப்போ ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இவன் டோட்டலாக கன்ஃபர்ஸ் பண்ணுறான். நம்மளோட மூன் ஓகே ஃபர்தராக இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அவனை சேஸ் பண்ணி என்னோடய லவ்வை கன்ஃபர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். பட் நம்மளோட டூ, இதுக்கப்புறம் நீ இதை பண்ணுறதுக்கு நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். நான் இன்றைக்கி நடந்த விஷயத்தை வச்சே சொல்கிறேன், நம்மளோட தாட் உன்னோட ரிலேஷன்ஷிப்லேருந்து முழுசாக வெளில வரதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ அவனுக்காக செய்ய போகிற ஒரே ஒரு நல்ல காரியம் அப்படின்னா உண்மையாகவே நீ அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது மட்டும்தான். அவன் உனக்காக ஏற்கனவே நிறைய அழுதுட்டான் அப்படின்னு சொல்ல, அப்போ எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கை ரொம்பவே சோகமாக கேட்குறான். நீ அவனை இன்னொரு தடவை ஹர்ட் பண்ண மாட்டா அப்படிங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட டூ கேட்க, என்கிட்ட உண்மையாகவே அந்த மாதிரி எந்த கேரண்டியும் இல்லை, ஆனால் என்னால் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும், நான் முழுசாக அவனை நம்புகிறேன், நான் என்னோடய ஃபீலிங்ஸையும் முழுசாக நம்புகிறேன், நம்மளோட தேர்ட் தான் என்னோடய லைஃப்போட ஒரு பெஸ்ட்டு பார்ட்னராக இருப்பான் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை, நான் உண்மையாகவே அவன் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கன்ஃபர்ஸ் பண்ணுறான். நம்மளோட டூ, ஓகே நீ இந்தளவுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ராங்காக இருக்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், உன்னோட மொபைல் ஃபோன் எடுத்து உன் ஃபோனில் இருக்க எல்லா பொண்ணுங்க காண்டாக்டையும் டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறான். நம்மளோட ஃபோன் அதெல்லாம் என் மச்சானால வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி இவன் கூட கொஞ்சம் ஏற்றி விட, நம்மளோட கை கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மொபைல் ஃபோன் எடுத்து அதில் இருக்க எல்லா கேர்ள்ஸ் காண்டாக்டையும் டெலிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னால் முடியாதுன்னு நினச்சிங்களா, எனக்கு கண்டிப்பாக என்னோடய தேர்ட் வேணும், என்னோடய ஃபீலிங்ஸை நான் கண்டிப்பாக அவனுக்கு ப்ரூவ் பண்ணுவேன், இன்னிலேருந்து நான் புது கை அப்படின்னு சொல்லிட்டு பையன் அவனோட லைஃப்போட நியூ சாப்டரை ஸ்டார்ட் பண்ணுறான். எங்கள் நெக்ஸ்ட் சீன் நம்ம தேர்டை வீட்டில் காட்டுறாங்க. நம்மளோட கை தேர்டை பார்க்கறதுக்காக அவனோட வீட்டுக்கு வந்திருப்பான். டூவும் போகணும் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கா, அவனுங்க ரெண்டு பேரும் பொண்ணுங்களோட ஊர் சுற்ற போயிருக்கானுங்க, நான் மட்டும்தான் வந்திருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்மளோட டூ கைக்கிட்ட
உன்னை கண்டிப்பாக தேர்ட் கூட தனியாக ப்ராஜெக்ட் பண்ண நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டர்னா பண்ணிக்கிச்சுப்பான். அப்போ அவனோட கை அவனை ஆஃப் பண்ணுறதுக்காக உங்கள் ரெண்டு பேரோட ஒர்க்கையும் சேர்த்து நானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ நம்மளோட டூவும் போனும் சேர்ந்து ஓகே உன்னோட டிட்டர்மினேஷனையும் உன்னோட ஸ்ட்ராங்னஸையும் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, எங்களோட ஒர்க்கே சேர்த்து நீயே பாரு, தேர்ட் கூட ஒன்று தனியாக ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ரெண்டு பேரும் அவனுங்கிட்ட இவனை வியாபாரம் பண்ணி விற்றுருவானுங்க. நம்மளோட கை அப்படியே நைஸாக நம்மளோட தேர்ட் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறேன். கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டே ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா சமக்கி விட்டால் சிரிச்சுக்கிட்டே நம்மளோட தேர்டையே பார்த்துக்கிட்டே இருக்கான். குறைஞ்சது இவனுக்கு ஒரு 3 வருஷமாக தெரியும், ஃப்ரெஷ்மன்லேருந்து நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம், ஆனால் அவன் இவ்வளோ க்யூட்டாக இருக்கான் அப்படிங்கிறத நான் எப்படி கவனிக்காமலே விட்டேன், நான் இப்போ இவ்வளோ கிட்ட அவன் கூட உட்காந்துருக்கேன், அவன் மூச்சு விடுறது கூட எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பையன் அவ்வளோ ரொமான்டிக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா திடீர்னு ஒரு குதிரை ஓடுற சவுண்ட் கேட்குது, பையன் எழுந்து டக்குன்னு புஷ்அப் பண்ண ஆரம்பிச்சிடறான். நம்ம காய் பஞ்சு குரலி வித்த எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளோட தட் சமையல் கடுப்பாயிட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்க, ஏன் பாடியை ஃபிட்டாக்கிட்டு இருக்கேன், நான் 6-pack டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேறு ஜோனரில் புளிக்கிட்டு இருக்கான். என்ன கருமத்தை வேணாலும் பண்ணித்தோல, ஆனால் ப்ராஜெக்டை முடிச்சுட்டு பண்ணு அப்படின்னு சொல்ல, சரி ஒரே நிமிஷம் இரு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து நைஸாக எழுந்திரிச்சு ஓடி போயிடுறான். நம்ம பையன் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு செம்மையாக புலம்பிக்கிட்டு இருக்கான். நான் எத்தனை வாட்டி பொண்ணுங்களை டேட் பண்ணிப்பேன், ஃப்ளர்ட் பண்ணியிருப்பேன், அப்போலாம் இந்த மாதிரி எதுவுமே நடந்ததில்லை, அப்போலாம் நான் இவ்வளோ எக்ஸைட் ஆனதே கிடையாது, தேர்ட் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் பட் அவனை நான் பார்த்ததுக்கே எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது, நான் ஏன் இவ்வளோ எக்ஸைட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் வேறு லெவலில் புலம்பிக்கிட்டு இருக்கான். ஒரு அரை மணி நேரம் கழித்து வெளியில் போகிறான். பார்த்தா நம்மளோட தான் வெளில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரெஸ்ட் ரூமில் ஏன்டா இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு லைட்டாக கான்ஸ்டிபேட் ஆகிடுச்சு அதனால தான் ரெஸ்ட் ரூமில் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பையன் வேறு ஜானில் பொழுக, நம்மளோட தட் ஓவராக நடிக்காத, என்கிட்டே போய் சொல்லாத, எனக்கு உன்னை பற்றி ரொம்ப நல்லா தெரியும், எனக்கு இதெல்லாம் ஏற்கனவே பழகின ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். இவனுக்கு என்ன சொல்கிறான் அப்படிங்கிறதே புரியல, திருதிருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கான். நம்மளோட தட் பரவாயில்ல, இது அடிக்கடி செய்யாது, உங்களோட உடம்புக்கு ரொம்ப நல்லது கிடையாது, ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு உண்மையில் அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டில் இல்லாத எல்லாத்தையும் பேசிவிட்டு இவனாகவே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடறான். ரெஸ்ட் ரூம்குள்ளேருந்து ஏன்டா ஒழுங்காக ரெஸ்ட் ரூமில் வாஷ் பண்ண மாட்டியா, ஏன்டா நான் உள்ளே போக வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேற கத்திக்கிட்டு இருக்கான். நம்மளோட காய் சே கடைசியில் நான் அவங்க கூட இருக்க இந்த ப்ரைவேட்டான மூமெண்ட் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பையன் கொஞ்சம் வேறு லெவலில் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாவம் எல்லாம் அவரோட நேரம், நம்ம என்ன பண்ண முடியும். இங்கே நெக்ஸ்ட் செம் யூனிவர்சிட்டியோட ஆடிட்டோரியமில் காய்ச்சாங்க. இவங்க எல்லோரும் சேர்ந்து பண்ண போகிற பிளேக்கான ஒரு சின்ன ஆடிஷன் நடந்துட்டுருக்கு. நம்மளோட ஷெயின் ஓகே மார்னிங்கான ஆடிஷன் முடிஞ்சு எல்லாம் லஞ்ச் பிரேக் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்க சீனியர்ஸ் இவங்க எல்லாருக்கும் லஞ்ச் பாக்ஸஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பார்த்தா நம்ம தேர்டு லஞ்ச் பாக்ஸில் மட்டும் கொஞ்சம் நிறைய ப்ரான்ஸ் எல்லாம் இருக்குது. பக்கத்தில் இருக்க பொண்ணு என்ன தேர்டு லஞ்ச் பாக்ஸில் மட்டும் இவ்வளோ ப்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல, பார்த்தா அந்த சீனியர் இல்லை எங்களுக்கு தெரியாது, எல்லா லஞ்ச் பாக்ஸும் ஒரே மாதிரி தான் பேக் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, கூடவே பார்த்தா ஒரு வாட்டர் கிளாஸும் கூடவே கொஞ்சம் ஸ்நாக்ஸும் கொடுக்குறாங்க. அதை பார்த்த இன்னொரு பையன் உனக்கு ப்ரான்ஸ் மட்டும் கிடையாது பார், எங்களை விட எக்ஸ்ட்ரா உனக்கு ஸ்நாக்ஸும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஜெலஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நெக்ஸ்ட் சீன் நம்ம தேர்டை வீட்டில் காட்டுறாங்க. நம்மளோட தேர்ட் ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டெல்லாம் பார்த்துட்ருக்கான். அப்படி பார்க்கும்போது ஒரு போஸ்ட்டையும் பார்க்குறான். அந்த போஸ்ட்டுக்கு கீழே ஒரு சின்ன கேப்ஷனும் போட்டிருக்கு. இவன் அதை படிச்சுக்கிட்டே இருக்கும்போதே நம்மளோட கைக்கிட்டேருந்து கால் வருது. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ஓவராக நடிக்காத, அந்த ஃபேஸ்புக்கோட போஸ்ட்டை போட்டது நீ தான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல, நான் ஏன் அதெல்லாம் போட போகிறேன், நான் போடலை அப்படின்னு சொல்லிட்டு பையன் பயங்கரமாக நடிக்க, நம்மளோட தாட் நீ போட்டிருக்க கேப்ஷன்லேயே தெரியுது அது நீ தான் போட்டிருக்க, என்ன ஒழுங்காக போய் இந்த முதல்ல டெல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக காலை கட் பண்ணிடுறான். அந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட் சீன் நம்மளோட கை போன் 2-3 பேரையும் காட்டுறாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா, நாங்கள் தான் அப்போவே சொன்னோம்ல அவெல்லாம் உனக்கு செட் ஆகவே மாட்டான், நீ இதுக்கெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டேன், மரியாதை இப்போவே இதெல்லாம் நீ கட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, நம்மளோட கையை டக்குன்னு விட்டு கொடுக்குற மாதிரி ஓகே நான் இதெல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இவனுங்க ரெண்டு பேரும் ஷாக்காக பார்த்துக்கிட்டே இருக்க, நான் அந்த ஃபேஸ்புக் போஸ்ட்டில் இருக்க கேப்ஷனை கட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். நான் அந்த கேப்ஷனை எடுத்துகிட்டா அவன் மேலே கோப்பட மாட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் வேறு லெவலில் கான்ஃபிடென்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கான். இங்கே நெக்ஸ்ட் சென் யூனிவர்சிட்டியில் காட்டுறாங்க. வழக்கு போல் நம்மளோட கை தேர்ட சேஸ் பண்ணி நேற்று போட்டு ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்காக சாரி கேட்டுட்ருக்கான். நம்மளோட தேர்ட் சரி ஓகே இங்கேருந்து போய் தொலை எனக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்ல, நம்மளோட கை நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு அவனும் அவன் பின்னாடியே போகிறான். நம்மளோட கை ஃப்ரெண்டாக இருக்கும்போதே நம்மளோட தேர்ட கொஞ்சம் வேறு லெவலில் டார்ச்சர் பண்ணுவான். இப்போ கேட்கவா வேணும், பையன் லவ் வேறு பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனோட சின்சியாரிட்டியை காட்டணும், அவனோட அட்டென்ஷனை கெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விதமான குரல் வித்தையும் காட்டிக்கிட்டு இருக்கான். அவன் எங்கே போனாலும் நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம தேர்டோட டீம் பண்ணுற அந்த பிளே நடக்கிற
ஆடிஷன் நடந்துட்டுருக்கு. அந்த இடத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க. பார்த்தா நம்மளோட ஷேன் வந்து ஆடிஷன் நடத்திட்டுருக்கான். பார்த்தா ஒரு பையன்கிட்ட, நீ வந்து ஒரு பெரிய விமனைசர், நீ பொண்ணுங்கக்கிட்ட எல்லாருக்கிட்ட ஃப்ளோட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு டீச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த பையனுக்கு வரவே இல்லை. நம்மளோட தேர்ட் அங்கே போய் உட்காந்துட்ருக்கான். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு கொஞ்சம் பணக்காரத்தன்மையாக இருக்கணும், பொண்ணுங்க கூட நிறைய வந்து ஃப்ளோட் பண்ணுற விமனைசராக இருக்கணும், பட் அவன் பார்க்கவும் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் புலம்பிகிட்டே இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே நம்மளோட கை ரொம்ப வீர நட்டும். கவலைப்படாத தாட், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணல, அந்த மாதிரி ஒரு பர்சன் நான் அவனுக்காக கண்டுபிடிச்சிடறேன். என்ன விமனைசராக இருக்கணும், நல்ல வெல்த்தியான ஃபேமிலியிலேருந்து வரணும், அழகாக இருக்கணும், எல்லா பொண்ணுங்கக்கிட்டேயும் நல்லா ஃப்ளோட் பண்ணணும், அவ்வளோதானே. ஆனால் இது கொஞ்சம் கஷ்டம் தான், நான் எப்படியே கண்டுபிடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் வேற லெவலில் பேசிக்கிட்டே இருக்க, மொத்த கேமராவும் அப்படியே நம்மளோட கை பக்கமாக ஃபோக்கஸ் ஆகுது. இந்த சீனை அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு நம்மளோட ஷேன் காய்கிட்ட, நீ இப்படி தான் ஆக்ட் பண்ணணும், இதான் உன்னோட ஸ்கிரிப்ட், அந்த பொண்ணு லைப்ரரியில் உனக்கு க்ராஸ் பண்ணி நடந்து போவா, நீ பின்னாடியே போய் அந்த பொண்ணுக்கிட்ட ஃப்ளோட் பண்ணணும், கொஞ்சம் நல்லவ மாதிரி நீ நடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, வழக்கமாக நம்ம பையன் சீரியஸ்ஃபுல்லாக அதான பண்ணிக்கிட்டு இருக்கான், இதுக்கு எதுக்கு ஸ்கிரிப்ட், இதை அவன் ரொம்ப சிறப்பாகவே செய்வானே அப்படின்னு சொல்கிற உங்களோட மைண்ட் வாஷ் எனக்கு ரொம்ப நல்லாவே கேட்குது. நம்மளோட தாட், எனக்கு தெரிஞ்சு இவன் இதெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தோணவே இல்லை, அவன் இதெல்லாம் சரிப்பட்டே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, நம்மளோட ஷேன் பரவாயில்ல, அவனுக்கு ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம், ஒருவேளை என்கிட்ட வேறு ஆப்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, அந்த ஃபீமேலுக்கான டயலாக்ஸ் எல்லாம் நீயே ரீட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி நம்ம தாட் கிட்ட சொல்கிறான். நான் ஏன் பண்ணணும், வேறு யாராச்சும் பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல, இல்லை நீ தான் பண்ணணும், அந்த ஸ்கிரிப்டை நீ தான் எழுதியிருக்கேன், அந்த கேரக்டரோட டெப்த் என்ன அப்படிங்கிறது உனக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும், ஸோ நீயே அவனுக்காக டயலாக்ஸ் படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட காய்கிட்ட, நீ ரெடி ஆகிட்ட அப்படின்னா தேர்ட் உனக்காக டயலாக்ஸ் படிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பிளேயை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்மளோட காய் தேர்ட் ரெண்டு பேருமே அந்த ஸ்கிரிப்டுக்காக ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்ட் அந்த ஃபீமேல் கோமா போகும்போது அந்த ஸ்கிரிப்டில் இருக்க ஹீரோ வந்து அப்படியே விட்டுணும். பட் நம்மளோட காய் நம்ம தோட கையை பிடிச்சிக்கிட்டேன், அவனோட கண்ணை பார்த்து என்னை விட்டுட்டு போகாத, நான் உனக்கு ஒரு பெஸ்ட் பாய் ஃப்ரெண்டாக இருப்பேன், ஜோன் ஜட்ஜ புக் பைட் கவர் அப்படின்னு சொல்லிட்டு பையன் கொஞ்சம் வேறு லெவலில் பேச ஆரம்பிக்கிறான். இவன் இப்படி ஃபீல் பண்ணி பேசுகிறத பார்த்தோன்னே நம்மளோட தாட் நம்ம கையோட கண்ணையும் ஒரு செகண்ட் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே கோவமாக திரும்பி இவன் ஸ்கிரிப்டில் கான்செப்டில் இல்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, நம்மளோட ஷின் செம எக்ஸைட்டாக, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த ஆக்டிங் தான், எனக்கு இவன் தான் வேணும், அவன் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறான், உன்னோட ஸ்கிரிப்டை ஒரு லெவலில் எக்ஸ்ட்ராவாக கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் எக்ஸைட்டாக எல்லோரையும் கூப்பிட்டு எல்லோரும் நம்மளோட கைக்காக கிளாப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கேட்கவா வேணும், நம்மளோட கை ஒரே ஹாப்பியாகிடுறான். அது மட்டும் இல்லை, நம்ம அதோட காதுக்கிட்ட போய் உன் கூட இந்த ஸ்கிரிப்டில் நான் ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் மிஸ்டர் பிளே ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பையன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கான். இந்த ஒரு க்யூட்டான சீனோட இந்த எபிசோடு இங்கே எண்ட் ஆகுது. இதனோட கண்டினியூஷன் எபிசோட் ரொம்ப சீக்கிரமாகவே பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, லவ் யூ ஆல், சியர்ஸ், பாய்.